எல்லாத்துக்கும் வணக்கம். ராவணக்கோட்டம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்து என்ன சொல்லணும், நான் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். இந்த படம் நடித்த புதுசில் விக்ரம் சுகுமார் அண்ணன்கிட்ட நடித்தோன்னா அந்த ஒரு படத்தில் நடித்து நான் ஒரு மாணவியாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரை நம்ம பார்க்க முடியாது. நம்ம நடிப்பு கற்றுக்கணும்னா ஒரு நாள் வந்து விக்ரம் சுகுமார் அண்ணன்கிட்ட வந்து நடிப்பு கற்றுக்கிட்டால் போதும், அவ்வளோ சூப்பராக நடிக்கலாம். அந்த ஆசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் சீரியலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு சில டைரக்டர்களை ரொம்ப ஆசிரியராக மதிப்பேன். அதில் வந்து அண்ணா வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இங்கே ஒரு மனிதரை நான் ரொம்ப அறிமுகப்படுத்தணும், ரொம்ப மனிதநேயம் உள்ள மனிதர் ஏகாதசி அண்ணா, என்னுடைய செல்ல அண்ணா. முதல் முதல்ல வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் எனக்கு அவங்களுக்கும் உருவானது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எந்த உதவி கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து நம்ம உதவி தேடி போகணும்னு அவசியம் இல்லை, தேடி வந்து உதவி செய்வார் எங்கள் அண்ணே. நான் நடிகர் சங்கத்தில் சேர்றதுக்கு முக்கிய காரணமே அண்ணன் தான். அண்ணே ரொம்ப நன்றி அண்ணா. இந்த இடத்துல அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். கேமரா வேலாலே தப்பியே டைப்பாக தான் பார்க்குறது, முகத்தை எல்லாம் எப்போவுமே அவங்க எல்லாரும் வச்சு முகத்தை மூடி இருப்பாங்க. நீங்கள் தான்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆயால இத்தனைலாம் நடிச்சிட்டேன். இருந்தாலும் தம்பி, நீ மறக்காம நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. ஒவ்வொருத்தரையும் நம்ம பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். நானும் தம்பியும் வந்து ராவணக்கோட்டம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உட்கார்ந்து கதை கதையா பேசுவோம், எப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க போறோம், நான் இந்த கஷ்டப்பட்டேன், இதை கஷ்டப்பட்டு எப்படி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அக்கா ஓரளவு இப்போ பல படங்கள்ல நடிச்சுட்டேயா, அதே மாதிரி நீ நடிப்ப, கவலைப்படாத. அப்புறம் வந்து இளவரசன் அண்ணன் சொல்லணும். இளவரசன் அண்ணனுடைய எல்லா பேச்சுகள், ஸ்பீச், இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டு சொல்லியிருக்கணும் இல்லையோ, எல்லாத்தையுமே ரொம்ப நான் கேட்பேன். ஏன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு தெளிவான உரையாடல், அவருடைய உரையாடல். அதுல வந்து நான் ஒரு பெரிய ரசிகை அண்ணா. அண்ணா ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சாந்தனு தம்பி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு நல்ல தம்பி கிடைச்சிருக்காப்புல, நல்ல கூட பிறந்த தம்பி மாதிரி ஆயிட்டோம். தம்பி கூப்பிட்டோடனே நாங்கள் வந்து ஓடியா இருந்துச்சேன். ஏன்னா ஒருத்தர் பழகிற விதம் தான், எங்ககிட்ட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது. ஒருத்தவங்க நம்மகிட்ட பழகிறாவில் அந்த அன்பு தான் நம்மளை எங்கேயும் கட்டி கூட்டிகிட்டு போவோம். இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய வாழ்வியல் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் தீபாக நடிக்கல, விக்ரம் சுகுமார் அண்ணா என்ன நடிச்சிருக்காவளோ அதை வந்து நான் அப்படியே இமிடியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் தருவீங்களா பேசணும்ட்டு ஆசைப்பட்டுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்துல நடக்கிற விஷயத்த சொல்றாவே, எங்க தென் மாவட்டத்துல நடந்த ஒரு விஷயம் என்னைய ரொம்ப தூங்க விடாம பண்ணுது. நீங்க இதை வந்து ரொம்ப வைரல் ஆகணும், இதை பத்திய கதைகள் கண்டிப்பா நிறைய வரணும். ஏன்னா சமீபத்துல தேனி மாவட்டத்துல ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டிய போட்டு இப்படி கையெல்லாம் உருக்கி அந்த பொண்ணு அழுகுற, அதை காப்பாத்துறதுக்கு கூட ஆள் இல்லை. உண்மையில நான் சொல்ற தம்பி, தென் மாவட்டத்துல நிறைய பெண்கள் கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு புருஷங்கிட்ட இந்த மாதிரி அடி வாங்கிட்டு, ஐயோ நம்ம அம்மா வருத்தப்படுவாங்களே, அப்பா வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு வாழ்றாவ, வெளியில சொல்ல முடியாம இந்த மாதிரி ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கும் போது அது உங்களை அக்காவாவோ தங்கச்சியாவோ நினைச்சு கண்டிப்பா நீங்க திருப்பி அந்த ஆளோட கையை முறிச்சு விடணும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு பொண்ணுக்கு யாரும் அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோட்டு போட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படித்தான் வாழுவேன் நிர்ணயிச்சு ஒரு பொண்ணு வாழ்றாப்பாரு, அவளை யாரு கையை பிடிச்சி இழுத்து கோட்டுக்கு வெளியில கொண்டு வரவும் முடியாது. கோட்டுக்கு வெளியில இருக்கிறப்பிலே நீ இப்படித்தான் வாழணும்னு சொல்லி கோட்டுக்கு அந்த பக்கம் நீங்க அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணவும் முடியாது. அது அவளுடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு அடிச்சு யாரை யாரே துன்புறுத்துறாங்க, உங்களுக்கு கடவுள் பலம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா பொம்பளை பிள்ளையே நீங்களை பாதுகாக்கணும். எதுக்கு நீங்க எங்களுக்கு தாலி கட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? இப்போ உங்களுக்கு நாங்க பாதுகாக்கப்பட்ட உரிமைப்பட்ட பொருள், உரிமை கிடைச்சிச்சுங்கிறக்க அடிச்சு கொடுமைப்படுத்துறதுக்காக எந்த தகப்பனும் ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்கல, அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்னொன்னு, நீங்க எப்படி பிறப்பெடுத்து வளர்ந்து வாரியலோ அதே மாதிரிதான் நாங்களும் ஒரு பிறப்பெடுத்து வாரோம். எங்களுக்கும் ஆசை இருக்கும், எங்களுக்கும் பாசம் இருக்கும், நாங்களும் அதே உணர்வு ஆசைகளோடு தானே இருக்கும். அது எப்படி உங்களை கல்யாணம் பண்ணோன்னா அவளத்தையும் விட்டுட்டு இருக்கணுமா? பிடிக்கலன்னா பிடிக்கலதா, அதுக்கு காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் என்னைய பிடிக்கலன்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தாதீங்க. முதல்ல இந்த அடிக்கிற விதத்தை வந்து தயவு செஞ்சு மாத்துங்க. அண்ணன் தம்பிமார்கள், இந்த இத்தனை பத்திரிகையாளர்கள், நானு என்னோட யூடியூப்ல போட்டேன் இந்த விஷயத்த பத்தி, யாரும் பாக்கல. ஏன்னா என் சோக கதையை சொன்னாதான் எல்லாரும் பாப்பேன்றாவேனா, என் யூடியூப் பெரு விளம்பரத்துக்கு இதை நான் சொல்லல. அண்ணா நான் என் யூடியூப் பேர் கூட நான் சொல்லல. எதுக்கு நான் சொல்றேன்னா, வருங்காலத்துல இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, இனிமேல் கல்யாணம் முடிச்சா அது நம்மள மாதிரி ஒரு சம உயிர், அந்த உயிரை உன்னால பாதுகாக்க முடியும், அதை பார்க்க முடியும்னு தெரிஞ்சா மட்டும் கல்யாணம் முடியும். இன்னும் கல்யாணம் முடிக்காதீங்க, யாருங்க கல்யாணம் முடிச்சுட்டு வாங்க நீங்க
இது கிடைக்கல. அதை புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு தம்பிமார்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப மென்மையானவர்கள், அந்த உடம்பு அடி வாங்கின தாங்குமா, மனதிடம் உள்ளவர்கள். உங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து காப்பாத்துவா. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு தைரியம் கொடுப்பேன். அந்த தைரியம் ஒரு பொம்பளைக்கு இருக்கு. அதனால யாரு யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்றது, நம்ம யாருக்கிட்ட வேணாலும் பழகுறா, நம்ம பிடிக்கிற கை வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கையா இருக்கணும். அதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அதை ஒண்ணுதான் அக்கா சொல்லுவேன், யாரும் யாரையும் நேசிக்கல, அதுல தப்பே இல்லைங்க. அன்புல என்னங்க தப்பு இருக்கு? நல்ல உறவு, கள்ள உறவுன்னு எந்த உறவும் கிடையாது. நம்ம பிடிக்கிற கை வந்து பாதுகாப்பான கையா இருக்கணும். நம்மள வந்து கொண்டு போய் கொடுமைப்படுத்துற இடத்துல தள்ளி விடாத கையா இருக்கணும். தாய் தகப்பனுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி யாரையும் யாரையும் அடிக்காதீங்க. பாவையா பொம்பளை பிள்ளைங்க, நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.